நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ கூட்டுங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பூ பருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நான் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்புங்க அதை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஊற வச்சிடலாங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சா போதுங்க இந்த ஆவாரம் பூ வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அப்பயே பறிச்சுட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை நான் கிளீன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இதழ் தனித்தனி இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் பறிச்சிங்கன்னா போதுங்க பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் நான் இது வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் இல்லாதவங்களும் இதை சாப்பிட்லாங்க சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த கூட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து மூணு ஸ்பூன் ஆயிலுங்க கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகங்க இது ரெண்டும் நல்லா அப்புறம் ஒரு டீ டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வ வறுத்துக்கலாங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டுங்க இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாங்க மூணு பச்சை மிளகாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ வந்து சாம்பார் வெங்காயங்க சின்ன சின்ன வெங்காயம் வந்து நான் இது மாதிரி பொடிஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க இந்த சாம்பார் வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க சுவையும் நல்லா அருமையாக இருக்குங்க அதுக்காக தான் இதை சேர்க்கணும் இல்லாதவங்க பெரிய வெங்காயமே கட் பண்ணி சேர்த்துக்குங்க இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாங்க இந்த ஆவாரம் பூ நிறைய கிடச்சிதுன்னா அப்படியே நைல்லையே காய வச்சுட்டு கூட ஃபேன் காற்றுலையே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் டீக்கு பதிலாக அதை குடிக்கலாங்க இந்த பூவை மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க காயெலாம் வேஸ்ட் பண்ணல அப்படியே வச்சுருக்கேங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்குது ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனைக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பருப்பு வந்து நான் முன்னாடியாக வேக வைக்கலங்க ஊற வச்சுருக்குறேங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாங்க பாயத்தம் பருப்பு இது கூடவே சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க அப்படியே இப்போ ஒரு மாதிரி ஒன்றும் பாதையும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அந்த பருப்பு இது கூட சேர்த்துக்கலாங்க முன்னாடியாக வேக வச்சு எடுத்தால் ரொம்ப குழைய தெரியுங்க அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா முன்னாடியே ப பாயத்தம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கூட சிறும்பருப்பை சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுடலாங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்கள் பாதி வெந்துக்கிடுது பருப்பு ஃபுல்லாக வே வெந்தால் இருக்காதுங்க இது மாதிரி அரை வேக்காடோடு இருந்தால் தான் பருப்பு நல்லா சாப்பிடும்போது சுவையாக சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் நான் பாருங்கள் பாதி தான் வெந்திருக்குது அந்த பூவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும்போது மீதியம் வெந்துடுங்க இந்த கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க இப்போ ஆவாரம் பூ வந்து நான் அது கூட சேர்த்துட்றேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்குங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேங்க அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தேவையானாலும் உப்புங்க பாருங்கள் கூட்டு ரெடியாகுது ஸ்லோவாக வச்சு வேக வச்சாலே போதுங்க பாருங்கள் ஆவாரம் பூ நல்லா வெந்துக்கிட்டு ஆவாரம் பூ இருக்குதே தெரியல பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனோட அளவு எல்லாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறங்க தேவைன்னா பார்த்துக்குங்க தேங்க்யூ